நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவு செய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத கொடுத்துக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தருமபுரி மாவட்டத்தில் சோளக்காட்டுக்குள்ள நடு ராத்திரியில காதல் ஜோடியோட முனகல் சத்தம் கேட்டிருக்கு. இதனால காட்டு பன்னி தான் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சி சுட்டதுல அந்த ஜோடியில ஒருத்தங்க மேல துப்பாக்கி குண்டு பாஞ்சி ஒருத்தர் இறந்தே போயிட்டாங்களாம். என்னதான் நடந்தது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் மாராண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய உலகலஅள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். இவருக்கு 40 வயது ஆகுது. இவர் ஒரு டிராக்டர் டிரைவர். கல்யாணமாகி இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. இவர் கடந்த 8ஆம் தேதி அன்னைக்கு சிக்குமாரண்ட அள்ளி அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே தண்டவாளத்தில் பிணமா கிடந்திருக்கார். யார் இவரை கொன்னது அப்படிங்கிறது தெரியல. கை கால் பாகங்கள் எல்லாம் தனித்தனியாக கிடந்திருக்கு. இது சம்பந்தமாக ரயில்வே போலீஸார் இதை பற்றி விசாரிச்சிருக்காங்க. இதுக்கிடையில் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்தது. அதில் ஆறுமுகத்தோட உடம்புல துப்பாக்கி குண்டு சிதறல் இருக்கு அப்படின்னு சந்தேகம் வந்தது. துப்பாக்கி குண்டு பாஞ்சிருக்கக்கூடிய நிலைமையில் தண்டவாளத்தில் எப்படி வந்து இறந்தார் அப்படிங்கிறத அறிய விசாரணை தீவிரமாக ஆரம்பமானது. இதன் அடிப்படையில் அங்கே பக்கத்தில் விவசாய நிலம் வச்சுருக்கக்கூடிய சண்முகம் அப்படிங்கிறவர் மேலே சந்தேகம் ஏற்பட்டது. அதனால் அவர்கிட்ட போய் விசாரிக்கும் போது ஆறுமுகத்தை துப்பாக்கியால் சுட்டது நான் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டார். அப்போ அவர் போலீஸ்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, சொந்தமாக எனக்கு ஒரு சோளக்காடு ஒன்று இருக்குது. என்னுடைய தோட்டத்தில் நிலக்கடலை பயிரிட்டுருக்கேன். அதனால் காட்டுக்கு பன்னிங்க அடிக்கடி வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கும். இதுக்காகவே நைட் நேரத்தில் துப்பாக்கியோட காட்டுக்குள்ளே காவல் இருப்பேன். சம்பவத்த அன்னைக்கும் கூட நாட்டு துப்பாக்கியோட நாங்கள் போய் படுத்திருந்தேன். அந்த நேரத்தில் செடிகளுக்கு நடுவுலேருந்து முனகல் சத்தம் கேட்டது. காட்டு பண்ணிங்க தான் திரும்பவும் வந்து பயிர்களை நாசம் பண்ணுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு சத்தம் கேட்ட திசையை பார்த்து துப்பாக்கியால் சரமாரியாக சுட்டுட்டேன். அப்போ தான் ஐயோ அம்மான்னு அலறல் சத்தம் வரவும் ஓடி போய் கிட்டத்தில் என்ன ஏது அப்படின்னு நான் பார்த்தேன். நான் சுட்ட குண்டு ஆறுமுகம் தலையில் பட்டு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருந்தது. அவருக்கு பக்கத்தில் பழனியோட மனைவி ராதா வழியால் துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய இடுப்பில் துப்பாக்கி குண்டு பாஞ்சிருந்தது. இதை பார்த்து நான் பதறி போயிட்டேன். ஆனால் அடுத்த சில நிமிடங்கள்லேயே ஆறுமுகம் இறந்து போயிட்டாரு. பழனி பொண்டாட்டி இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் முழித்தேன். அப்போ தான் அவங்க ரெண்டு பேரும் கள்ளக்காதல் ஜோடி அப்படின்னும் உல்லாசமாக இருக்கிறதுக்காக இந்த நேரத்துக்குள்ளே காட்டுக்குள்ளே பூந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. என்ன செய்யறதுன்னு புரியாமல் என்னுடைய சொந்தக்காரங்க சின்னசாமியை கூப்பிட்டு ஆறுமுகம் உடலை எடுத்து தண்டவாளத்தில் தூக்கி போட்டுட்டோம். ரயில் மோதி இறந்துட்டதா எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துருக்கார். இந்த கொலையை தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பழனி மனைவி ராதா கிட்ட இவர் சத்தியமும் வாங்கியிருக்காராம். அதனால தான் சண்முகம் மனைவி ராதா ஒன்றும் தெரியாத மாதிரி கமக்கமாக இருந்திருக்காங்க. இதனை அடுத்து சண்முகம், சின்னசாமி, பழனி மனைவி ராதா 3 பேருமே போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க. இதில் ராதாவுக்கு தீவிர சிகிச்சை சேலம் அரசு ஆஸ்பத்திரியில் நடந்துக்கிட்டு இருக்கான். அவங்க போலீஸ் கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.